ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கமான வீடியோ. நான் உங்கள் லெசன். நம்ம இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பங்களா ஸ்டைலில் ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியாவும் இந்த வீட்டை சுற்றிலும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து நல்ல பெரிய லான் ஏரியா ஒன்று செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த வீட்டோட நல்ல ஸ்பெஷாலிட்டி. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பட்டணம்ன்ற ஏரியாவில் SBIOS ஸ்கூல் பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டிலிருந்து பஸ் ஸ்டாப் நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல்லான எலிவேஷன் ஒரு கொடுத்து, அதுக்கு லைட் அண்ட் டார்க் கலரில் அழகான பெயிண்டிங் ஒரு கொடுத்து, பார்க்க கிராண்டாக சூப்பரான லுக்கில் இந்த வீடை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கேட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டலில் ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைனில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட நல்ல ஸ்பேசியஸான பெரிய கார் பார்க்கிங். இந்த பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா, ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், சைடில் வர வாலுக்கு அழகான ஒன் சைட் வாலில் பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கும், மற்ற எல்லா சைடு வால்லையும் ரூஃப் டாப் வர கிளாசிஃபை செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி இந்த வீட்டை சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி சொன்னேன் தெரியுங்களா, அது இந்த ஏரியா தாங்க. இந்த வீட்டோட நார்த் சைடு ஏரியாவில் நல்ல ஸ்பேசியஸான ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லான் செட் பண்ணிக்கலாம், இல்லை குழந்தைகளுக்கு பிளேயிங் ஏரியாவும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பிளேயிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆகிக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஒர்க் போயிட்டு இருக்கனால இது அப்படியே தெரியுதுங்க. ஃபினிஷ் பண்ணாங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த இடம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர், ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோர் சுற்றி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரானைட் கல்லில் பார்டர் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரெண்டு ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோரோட நிலவும் கதவும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கான தீக்குட்டில் பியூட்டிஃபுல்லான டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் அழகான டிசைனில் ஒரு பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லா சைட்லேயுமே லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால்லையும் பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் கலர் டிசைனில் ஒரு பூஜா கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா, டபுள் கலர் கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. லிவிங் ஹாலோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு பெரிய விண்டோ ஒன்றும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறதுக்கு பெண்களுக்கு பிடிச்ச முக்கியமான ஏரியாங்க, ஆமாங்க, டைனிங் கம் கிச்சன் ஏரியாங்க. இந்த டைனிங் ஏரியாவில் ஒரு பியூட்டிஃபுல்லான வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வாஷ் பேஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஒரு கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த கிச்சனோட ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனை ஒரு மாடுலர் கிச்சனாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே இருக்கிற வாலுக்கு ரூஃப் டாப் வர கிளாசிஃபை செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் ரெடி பண்ணி அதுக்கு கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினட், டால் கேபினட், வால் கேபினட்னு சொல்லிட்டு நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாடுலர் கிச்சனாகவும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோருக்கு ஒரு சூப்பர் டிசைனில் ஒரு ஃப்ளஷ் டைப் உட்டன் டோர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வால் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பர் டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற வாலுக்கு எல்லாமே லைட் கலர் டிசைனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு ஷோகேஸ் யூனிட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி சைடில் வர பார்டர் லைன் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெளிச்சம் மற்றும் காற்றோட்ட வசதிக்காக ரெண்டு விண்டோ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூம். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க.
ஃப்ரீயாக நின்று யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் ஃப்ளோரிங் டைல்ஸும், சைடில் வர வாளுக்கு அழகான ப்ரௌன் கலர் டிசைனில், ரூஃப் டாப் வர பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ், அக்சசரிஸ் எல்லாமே கஸ்டமருக்கு தேவைக்கு ஏற்ற பவனையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் வர ஹேண்டில் பார சூப்பர் டிசைனில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கேயும் ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கும் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் சைட் விண்டோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டைப்பில் நல்லா பெரிய விண்டோவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோரையும் ஒரு சூப்பர் டிசைனில் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமையும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வால்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைனில் அழகான கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒரு நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த பாத்ரூமையும் கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்ரூம் மாதிரியே நல்ல பெரிய ஸ்பேசியஸான பாத்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் ஃப்ரீயாக நின்று யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் மேட் ஃபினிஷ் ஃப்ளோரிங் டைல்ஸும், சைடில் வர வாளுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் டிசைனில் அழகான கிளாசிஃபை செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கும் தேவையான சானிட்டரி வேர்ஸ், அக்சசரிஸ் எல்லாமே கஸ்டமருக்கு தேவைக்கான மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஓப்பன் டெரஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஓப்பன் டெரஸுங்க, நல்ல பெரிய ஓப்பன் டெரஸாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் இன்னொரு பெட்ரூம் எடுக்கணுனாலும் இந்த ஏரியாவில் நீங்கள் எடுத்துக்கலாம், அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் சின்ன சின்ன ஒர்க் பெண்டிங் இருக்குங்க, அதை சீக்கிரமாக இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. சுற்றி நிறைய வீடு அமைஞ்சிருக்குங்க, இந்த வீட்டை சுற்றி நல்ல சேஃப்டியான ஏரியாவில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான சூப்பரான வீடை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.